ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து ஒரு சில அப்டேட், அப்புறம் பர்சனலா என்னோட அப்டேட் ஒரு சில வந்து சொல்றோம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்மி கேம்ப் வந்து நம்மளோட பேஸ்ல அப்டேட் போட்டிருந்தோம். அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த இமேஜ். அதுக்கப்புறம் நம்ம நேற்று ஒரு கிளான்ல இருந்தோம் இல்லையா, அந்த கிளான்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மள கிக் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம அடுத்த கிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு ஒரு கிளான் அப்படிங்கிற பேஸ்ல தான் நானே இருந்தேன். நான் அடுத்தடுத்த கிளான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஸோ ஓகே, ஏன்னா குட்டி பேஸ் இருக்கப்ப எந்த ஒரு கிளான்லயும் அந்த மாதிரி சேர்த்திக்க மாட்டாங்க. அதுதான் ஃபேக்ட். ஏன்னா டிராபிஸும் நம்ம கிட்ட வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம வந்து அந்த அளவுக்கு கேம் பிளே பண்ணுவோமா அப்படின்ட்டு அதுவும் உங்களுக்கு தெரியாது. ஓகே, கிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசா ஒரு கிளான் வந்திருக்கு. ஸோ இந்த கிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் கொடுத்துட்டு இப்போ அவங்க கிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருக்காப்ல. ஸோ ஓகே, ட்ரூப்ஸ் நமக்கு ஏதாவது கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா போதும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளோட பேஸில் ஒரு அப்டேட் போட்டுடலாம். என்ன அப்டேட் அப்படின்னா நம்மளோட ஆர்மி கேம்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அப்டேட் போட முடியும். ஸோ புதுசாக வந்து ஆர்மி கேம்ப் ஐ திங்க் இது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இதை வந்து ஒரு அப்டேட் போட்டுடலாம். 15 நிமிஷம் அப்டேட்டு. இந்த அப்டேட் போட்டதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்னொரு பில்டர் இருக்கு இல்லையா, இன்னொரு பில்டரை யூஸ் பண்ணி பராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பராக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே, இந்த பராக் தான் வந்து ஆல்ரெடி எல்லாமே அன்லாக் ஆகிருக்கும். ஸோ 4 ஹவர்ஸில் நம்மளோட வால் பிரேக்கர் வந்து நம்மளோட பேஸில் அன்லாக் ஆகிரும். அப்புறம் நம்ம பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்ப சொல்லியிருந்தேன். ஸோ சேனல் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்கம் பண்ணி என்னோட இன்கம்மை ஷேர் மார்க்கெட்டில் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஃபேக்டாக ஆகலை. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேம் விளையாண்டுருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1703 ரூபா ஒரு ஷேரில், அப்புறம் 4 ரூபா இது வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிப்போ தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண அப்படின்னா என்னோட ஆர்டர் வந்து நான் பிளேஸ் பண்ணதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான். ஸோ இன்னைக்கு நம்ம கேம் விளையாண்டுருக்கேன் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1700 ரூபா ரவுண்டாக வச்சுக்கோங்களேன், 1700 ரூபா ஸோ விளையாண்டுருக்க டைமில். ஸோ அதனால் இந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்லேருந்து நான் சொல்லித்தருவேன். நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எந்த மாதிரி சொல்லித்தருவோம். ஸோ நான் இதை கற்றுக்கிறதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 3 வருஷம் உழைப்பு இருக்குது அதில். ஸோ அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இன்னும் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக மேக் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அதை எந்த ஸ்டேஜில் எப்படி இருந்தால் கொண்டு போகிறது அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்குது. அந்த பிளான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து கொண்டு போகிறோம் இல்லையா, அதனால் கரெக்டாக கொண்டு போனோம். எனக்கு நிறையா விஷயம் தெரியும், ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லித்தரது புதுசாக வரவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு அதில் அக்கௌண்ட் ஓப்பனிங் வீடியோ அந்த வீடியோ மட்டும் இருக்கும். இந்த மாதிரி அக்கௌண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி வைங்க. உங்களுக்கு மீதி ஃபர்தராக எல்லா ஸ்டெப்பு எல்லா அட்வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணித்தரேன். ஸோ சூப்பராக பண்ணலாம். நான் எப்படி இன்கம் பண்ணுவேன் நீங்களும் பண்ணுங்கள். பெரிய ரிஸ்கெல்லாம் எதுவும் இருக்காது ஷேர் மார்க்கெட்டில். சிம்பிள் தான். நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்கூலில் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசு ஒரு மினிமமாக ஒரு 20 வயசு வரைக்கும் ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வருஷமாக கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ உங்கள் நீங்கள் நார்மலாக நீங்கள் விளாண்டிங்க டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ விளாட்றதுக்கு, அந்த டைமை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களால் ஈஸியாகவே மணி இன்கம் பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸியான ஒன்று. இன்ட்ராடே பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், ஒர்க்கிங் டைம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டென்ஷன் இந்த மாதிரி ப்ரெஷர்ஸாக இருக்கும். நான் அதெல்லாம் ஸ்டார்டிங் டைமில் அதை கற்றுக்கணும் அப்படின்னு பண்ணேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டாக ஒரு ட்ரேடு நறுக்குன்னு எடுத்தோமா, நறுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்தோமா அப்படின்னு முடிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனல். உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு டைம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேஸ்ட் ஆனாலும் டைம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். ஸோ 4-5 வீடியோ தான். ஸோ உங்களுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் வரும், நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் அதை முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் விசிட் பண்ணி தான் பாருங்கள் அது எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இன்ன வரைக்குமே நான் என் வீட்டில் சொல்லுவேன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு, இன்ன வரைக்குமே எங்கள் அப்பா சொல்லுவார் அதெல்லாம் பார்த்து பணத்தை போடணும்பா அப்படின்னு. வர விஷயமே தெரியாமல் அவங்க காலத்தில் பண்ணது அது வேறு, அதையே தான் என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சு நான் இவ்வளோ நாள் இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் இதுக்கு மேலேயும் இதை பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வந்து இதெல்லாம் ஃபுல் டைம் கிடையாது நம்ம, இதுக்கு மேலே அதுதான் ஃபுல் டைம். நம்ம வீட்லேயும் வந்து பதில் சொல்லணும், இன்கம் பண்ணணும். நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு இதை இன்கம் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கம் கெத்தாக அப்படி விளாண்டுட்டு போயிடலாம். ஓகே, இதான் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நம்ம பிளானே அவ்வளோதான். அதே மாதிரி ஃபர்தராக நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நம்ம விளாட்றோம். எனக்கு எப்போ போலாம் நான் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு விளாட்றணும். ஸோ ஒரு சைடு அதை பார்ப்பேன், ஒரு சைடு இது விளாடுவேன். ஸோ எப்போ போலாம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா விளாட்ற அப்பப்போ ப்ளே பண்ணுற வீடியோ நான்
நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து அந்த வீடியோ மேக்கிங் டைமே வந்து பார்த்தீங்கன்னா அது பேசுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது தான் டைமிங்கு. அதுக்கப்புறம் ஒரு எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் எனக்கு எடிட்டிங்கு, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் நம்ம ஒர்க், இதுக்கு மேலே சிம்பிளாக வந்து எல்லாத்தையும் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக நம்மளோட பேஸில் வந்து ஆர்மி கேம்ப் வந்துருச்சு இல்லையா, அதனால நம்மளோட ஆர்மி கேம்ப் பண்ணுறதுனால நம்மளோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரூப்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 30-55 வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது. இதுக்கு மேலே தான் நமக்கு ராவடிய. ஏன் அப்படின்னா நமக்கு ட்ரூப்ஸ் ட்ரைனிங் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும், அதுதான் அந்த விஷயமே. இதுக்கு மேலே ஸ்மெல் ஃபேக்டரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் மட்டும் பண்ணலாம், இந்த வீடியோவில் அட்டாக் பண்ணலாம். அதுக்கடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் மீதி இருக்க ட்ரூப்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்க 55 பார்பேரியன் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஒர்த்தான ஒரு பேஸை காட்டுவாங்கன்னு பார்த்தா மொக்கையாக இருக்குது, நம்மக்கிட்ட கோல்டு இருக்குது, எலக்ஸர் தான் இல்லாமல் எலக்ஸர் இருக்க பேஸாக வந்து தேடுவோம். அடுத்த சர்ச்சு கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து மோட்டர்லாம் இருக்குது, மோட்டர் நம்மக்கிட்ட 55 பார்பேரியன் இருக்குது இல்லையா, கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா பண்ணிடலாம். இருந்தாலும் எலக்ஸர் ரொம்ப கம்மியாக இருக்குது, கோல்டு அவ்வளோ இருக்குது, என்ன பண்ணலாம், சே அடிக்கலாமா, அடித்து தான் பார்த்துருவோம். ஓகே, ஹார்ச்சருக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இறக்கி விட்டுட்டு, சாரி 30 வரைக்கும் இறக்கிட்டு, மீதி இருக்க 30 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு தான் பார்பேரியன் இறக்க போகிறோம். அந்த பாம்ல அந்த பார்பேரியன் டெத் ஆகலை அப்படின்னா ஓகே, அட்டாக் கம்ப்ளீட்டு 100%. சப்போஸ் அந்த மோட்டர்கிட்ட போராடிடுச்சு அப்படின்னா அது கஷ்டகாலம். ஓகே, மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் காலி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்மளோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கெனான் தான் இருக்குது. வா, கோல்டு ஸ்டோரேஜை பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்க அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கோல்டு ஸ்டோரேஜை அதை கலெக்ட் பண்ணி வா, ஆக்சுவலாக அதை சீக்கிரமாக அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பார்பேரியன்ஸ் இருந்தனால நான் அந்த கோல்டு ஸ்டோரேஜை அடிக்கிறதுக்குள்ளே கெனான் அட்டாக் பண்ணிடுமோ அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் ட்ரூப்ஸஸ் நம்ம பேஸில் அதிகமாக இருக்கனால நம்மளோட பார்பேரியன் தான் வந்து எனிமிஸோட பேஸை வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படி இந்த அட்டாக்ல, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வா, டவுன் ஆல் வா, செகண்ட் ஸ்டார் 86%, வா அமேசிங். ஸோ எலக்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8000-9000 வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு, இன்னமும் கிடச்சிக்கிட்டே இருக்கு. 10 வந்துருமா, ஐ எக்ஸ்பெக்டட் 10, வா 10 வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு, சூப்பர்ல. 24 டிராஃபிஸ், நம்ம இன்னும் டிராஃபிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபி வந்து வாங்கணும். இதுக்கு வந்து 400 வேணும், 400 வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம கிளானில் வந்து வந்திருக்கோம். இது என்ன ஹிந்தி கிளானாயா, ஆ அதெல்லாம் ஹிந்திலேயே வச்சிருக்கிறீங்க. யோ, இந்தியில் கிளான் இருந்தாலும் பரவாயில்லையா, ட்ரூப்ஸை டொனேட் பண்ணுங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஓகே ட்ரூப்ஸ் எவனும் டொனேட் பண்ணுற மாதிரி தெரில. ஓகே, ஏதோ அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பார்க்க வேணாம், வெளியே வந்துடலாம். ஓகே, அடுத்த அட்டாக் நம்ம போகிறதுக்கு நம்மளோட பேஸில் ட்ரூப்ஸஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாகவே பார்பிடியும் பார்பேரியன்ஸ் தான். நம்மளோட பேஸில் நம்மளோட ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 8 போயிடுவோம். இதில் எந்த ஒரு ஈவெண்ட்டும் கம்ப்ளீட் ஆகும். இதில் வந்து 442 ஜெம்ஸ் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட, அதனால கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிவார்ட்ஸ் ஏதாவது வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓ ஓ ஓ, கோல்டு எலக்சர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. நம்ம 10 ஜெம் வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிவார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம். இந்த சீசன் எண்டில் வந்தது அப்படின்னா நமக்கு புக் ஆஃப் பில்டிங் ஒன்று கிடைக்கும், இதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து கலெக்ட் பண்ணி அப்டேட்டை போடுவோம். இதெல்லாம் நான் விளையாடுறப்ப கிடைக்கல, பட் இந்த அப்டேட் வந்து இருக்கு. நம்ம ட்ரூப்ஸ் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால இந்த வீடியோ ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக மேக் பண்ணிடுவேன், ஆனால் அப்போ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து மார்னிங், இப்போ வந்து நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பேசி முடிக்கிறேன். எப்போ நம்ம சேனலில் அப்லோட் ஆகுது அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஹாவ் எ கிரேட் டே.